நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஸ்டேல் எதிர்ப்பு போராட்டம், மாணவர் அமைப்புக்கு பெருந்தொகை அபராதம் விதிப்பு. பல்கலைக்கழக வளாகத்தில் ஸ்டேல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்புக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அயர்லாந்தின் முதன்மையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின் நிர்வாகம் பெருந்தொகை அபராதம் விதித்துள்ளது. சமீபத்திய ஆர்ப்பாட்டங்களால் தங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு மாணவர் அமைப்பு மீது அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வன்முறையில் ஈடுபடும் ஸ்ட்ரேலிய குழுக்கள், தனிநபர்கள் மீது பொருளாதார தடைகளை விதித்த பிரித்தானியா. மேற்கு கரையில் நடந்த வன்முறைக்கு குற்றம் சாட்டிய இரண்டு தீவிரவாத குழுக்கள் மற்றும் ஸ்ட்ரேலில் நான்கு தனிநபர்கள் மீது பிரித்தானியா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஹில்டாப் யூத் மற்றும் லெஹாவை இரண்டு குழுக்களாக பெயரிட்டது. அவை மேற்கு கரையில் பாலஸ்தீனிய சமூகங்களுக்கு எதிராக வன்முறையினை ஆதரிப்பதாகவும் தூண்டியதாகவும் மற்றும் ஊக்குவித்ததாகவும் அறியப்படுகிறது. கடும் தாக்குதலால் தப்பியோடும் உக்ரைன் படைகள் பெருமளவு நிலப்பரப்பை கைப்பற்றிய ரஷ்யா. உக்ரைனின் பெருமளவு நிலப்பரப்பை தாம் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. கடந்த நான்கு மாதங்களில் 547 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை தனது துருப்புக்கள் மீட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி சோய்கு தெரிவித்துள்ளார். உக்ரைனிய படைகள் முன்வரிசை முழுவதும் பின்வாங்கி வருவதாகவும் உக்ரைனிய கோட்டைகளின் வலையமைப்பை ரஷ்ய துருப்புக்கள் உடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2023 சைப தாக்குதல்கள் ரஷ்ய தூதருக்கு சமன் அனுப்பிய ஜெர்மனி. ஆளும் சமூக ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் மற்றும் அதன் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத்துறை உறுப்பினர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர் இணைய தாக்குதல்கள் தொடர்பாக ரஷ்ய உயர்மட்ட தூதரை ஜெர்மனி அழைத்துள்ளது. ஜெர்மனியின் மீதான அரசால் நடத்தப்பட்ட ரஷ்ய சைப தாக்குதல் இது முற்றிலும் சகித்து கொள்ள முடியாதது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஜெர்மனிய வெளியுறவு அமைச்சர் அன்னலேனா ஃபேஃபாக் தெரிவித்துள்ளார். சீன ஜனாதிபதி ஐரோப்பாவுக்கு விஜயம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஐரோப்பாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். ஐரோப்பாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நல்லுறவு நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நிலையில் சீன ஜனாதிபதி குறித்த விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். இதன்போது சீன ஜனாதிபதி பிரான்ஸ், செர்பியா மற்றும் ஹங்கேரிக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சில் சரமாரி துப்பாக்கிச் சூட்டில் 4 படுகாயம். பிரான்சில் செவ்ரோ நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 4 காயமடைந்துள்ளனர். அவர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான ஏனைய மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். உள்ளாட்சி தேர்தல் தோல்விக்கு ஹமாஸ் தான் காரணம், வெடித்த சர்ச்சை. பிரித்தானியாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களின் முடிவுகளின்படி தொழிலாளர் கட்சி பெரும் வெற்றியினை பெற்றுள்ளது. ஆளும் கன்சர்வேடிவ் கட்சி பெரும் தோல்வியினை சந்தித்துள்ளது. இந்த தேர்தல் தோல்விக்கு ஹமாஸ் அமைப்பு தான் காரணம் என்று உறுப்பினர் கடுமையாக சாடியுள்ளார். அவரது கருத்து பெரும் சர்ச்சையினை உருவாக்கியுள்ளது. மூத்த லேபர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கருத்தை கடுமையாக விமர்சித்துள்ளதுடன் அக்கருத்தை தெரிவித்தவரை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர்ந்தோருக்கு ஆதரவாக சுவிட்சர்லாந்தில் நடவடிக்கை. சுவிட்சர்லாந்தில் தற்காலிகமாக வாழ்வோர், எஃப் உரிமம் பெற்று வாழ்வோருடைய குடும்பத்தினர் அவர்களுடன் சேர்ந்து கொள்ள 3 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். எனினும் ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் இனி 2 ஆண்டுகள் காத்திருந்தால் போதுமென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விமர்சனத்தை நிராகரித்த ஜோர்ஜிய பிரதமர். வெளிநாட்டு முகவர்கள் சட்ட வரைவு பற்றிய அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விமர்சனங்களை ஜோர்ஜிய பிரதமர் இராக்லி கோஃபோகிட்ஸை நிராகரித்தார். மசோதாவை எதிர்ப்பவர்கள் அர்த்தமுள்ள விவாதத்தில் ஈடுபட விரும்பவில்லை என்று கூறியுள்ளார். ஸ்வீடன் யூரோவிஷனுக்கு உயர் பாதுகாப்பு. ஸ்வீடனின் 3வது நகரமான மால்மோவில் நடைபெறும் யூரோவிஷன் பாடல் போட்டிக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிகழ்வோடு ஒத்துப்போகும் வகையில் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. காவல்துறையும் ஏற்பாட்டாளர்களும் தாங்கள் நன்கு தயாராக இருப்பதாகவும் மகிழ்ச்சியான நிகழ்வை எதிர்பார்த்திருப்பதாகவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.